வணக்கம் இன்றைய பதிவு சட்டம் என்பதன் பொருள் என்ன பகுதி இரண்டை பார்க்கலாம் நேற்றைய பதிவின் தொடர்ச்சி அதாவது அறிவியல் சார்பான சட்ட விளக்கங்களும் அவற்றின் பயன்களை பற்றி காண்போம் சட்டங்களின் மூல ஆதாரமாக கருதப்படுகின்றன சட்ட வல்லுநர்கள்தான் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் அடிப்படையிலும் நீதிபதிகளின் கருத்துக்களையும் ஆய்ந்தே சிக்கலான பிரச்சனைகளில் தங்கள் மேலான விளக்கங்களை அளிக்கின்றன சட்ட உலகில் சட்ட வல்லுநர்களுக்கு இருக்கும் நுணுக்கம் ஆழ்ந்த அனுபவம் அதை விளக்கும் திறமை ஆகியவை காரணமாக செல்வாக்கு வளர்வதால் நீதிபதிகளும் அம்மாதிரி வல்லுநர்களின் விளக்கங்களை புறக்கணிக்க இயல்வதில்லை சான்றாக இங்கிலாந்து நாட்டில் இருந்த பிளாக்ஸ்டான் மற்றும் கோக் போன்றவர்கள் எழுதிய சட்ட விளக்கங்கள் இங்கிலாந்து பாராளுமன்ற சட்டங்களுக்கு சமமானதாக கருதப்படுகின்றன இதுபோன்றதுதான் ரோமாபுரி சட்ட வல்லுநர்களின் விளக்கங்களும் ஆகும் அடுத்து சட்டமன்றம் என்பதை பற்றி காண்போம் இக்காலத்தில் சட்டம் இயற்றுவதற்கு உள்ள மற்றும் ஒரு முக்கியமான ஆதாரம் சட்டமன்றமாகும் சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றும் தொழிற்சாலைகளாக தற்காலத்தில் கருதப்படுகின்றன சட்டமன்றங்கள் முன்னால் இயற்றப்பட்ட சட்டங்களை மாற்றுகின்றன நடைமுறையில் இருக்கும் சட்டங்களை விட்டுவிடுகின்றன தேவையான புது சட்டங்களை இயற்றுகின்றன சட்ட மூலாதாரங்களுடைய தாக்கம் குறைந்து போனாலும் வழக்காடுகள் சமய நடைமுறைகள் மற்றும் நீதிமன்ற முடிவுகளை சட்டம் இயற்றுவதில் கருத்தில் கொள்கின்றன அடுத்ததாக நீதிமன்ற மனச்சார்பு சட்டம் என்றால் என்ன என்பதைப் பற்றி சிறிது பார்க்கலாம் நீதி மனச்சார்பு என்று குறிப்பிடப்படும் போது நீதிபதியின் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் மனச்சார்பு அல்லது மனசாட்சியே குறிப்பிடுவதாகும் தீர்ப்புகளிலிருந்து இவ்வகை மாறுபட்டதா என்ற கேள்வி எழக்கூடும் உண்மையில் வழக்கில் இருக்கும் சட்டங்களின் சட்டசபையில் தீர்ப்புகள் கூறப்பட்டாலும் சட்டங்களும் அப்பால் உண்மையான நீதியை நிலைநாட்ட வேண்டிய சட்டத்தை ஒட்டி தன் மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்கக்கூடும் மாறுபட்ட வாழ்க்கை முறை மற்றும் சூழல்கள் காரணமாக பழைய சட்டங்களில் வழக்குகளில் தீர்ப்பு சொல்ல ஆதாரமில்லாத போது நியாய அநியாயம் பொது அறிவு மற்றும் இயற்கை நீதி போன்றவற்றை நீதி வழங்க உதவுகின்றன அவ்வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்பினையே நீதி மனச்சார்பு சட்டம் என்று அழைக்கிறோம் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இச்சட்டம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது எனலாம் தற்போது நீதி மனச்சார்பு சட்டங்கள் பரவலாக பேசப்படுகின்றன மதம் அல்லது சமயம் இவற்றை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன் பழக்க வழக்கங்கள் நடைமுறை சட்டங்களை ஒட்டியதுதான் மத சட்டங்களாகும் இவற்றிற்கான அடிப்படை மக்களிடையே பேணப்படும் மத நூல்களும் பழங்காலத்தொட்டே மனிதர்களால் புலன்களால் அறிய இயலாத ஒரு சக்தியின் பால் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து அச்சக்தியின் வழிகாட்டுதலின்படி தாங்கள் நடவடிக்கை வகுத்துக்கொள்வதே வாழ்க்கை எனக் கருதினர் மத குருமார்களின் கருத்துக்களும் புனித நூல்களில் கூறப்பட்டவைகளையே சட்டத்தின் ஆதாரங்களாக விளங்கின இவ்வகை சட்டத்தை பல வகைகளாக பிரிக்கலாம் சட்டத்தின் வகைகளைப் பற்றி சில வரிகள் மேக் ஐவர் சட்டத்தினை கீழ்கண்டவாறு வகைப்படுத்துகிறார் சட்டம் இயற்கை சட்டம் நேர்மறை சட்டம் அதாவது அரசியல் சட்டம் தேசிய சட்டம் அல்லது முனிசிபல் சட்டம் சர்வதேச சட்டம் அல்லது அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டம் அல்லது பொதுச் சட்டம் அரசாங்க சட்டம் தனியார் சட்டம் ஆட்சித்துறை சட்டம் பொதுவான சட்டம் வழக்கு அடிப்படையிலான சட்டம் அடிப்படை சட்டம் அவசர சட்டம் பொது சட்டம் மேற்கண்ட சட்டங்களின் விளக்கம் பின்வருமாறு அதாவது இயற்கை சட்டம் இயற்கை சட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இது இறையாமை சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது இவ்வகை சட்டம் எங்கு இயற்றப்பட்ட சட்டமன்று அது மனிதர்களின் அறிவில் உதித்ததாகும் அது மனிதர்களால் படைக்கப்பட்ட சட்டம் சட்டமன்று இயற்கை சட்டம் அதன்பால் உள்ள மதிப்பினாலும் அச்சத்தினாலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அடுத்து நேர்மறை சட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இது அரசியல் சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதாகும் இது இயற்கையானது அனைவராலும் புரிந்து கொள்ளப்படுவது இது நாட்டின் இறையாண்மையை சக்தியையும் விளக்குகிறது இவ்வகை சட்டம் ஏற்படும் போது தண்டனைகள் அளிக்கப்படும் அடுத்ததாக தேசிய சட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நாட்டின் இறையாண்மையை காட்டும் நெறிப்படி வகுக்கப்பட்டு அந்நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களின் தனிப்பட்ட மற்றும் பொதுவான உறவுமுறைகள் குறித்து இயற்றப்படும் சட்டம் தேசிய சட்டமாகும் சர்வதேச சட்டம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பெந்தம் என்ற சிந்தனையாளரால் இப்பெயர் அறியப்பட்டது உலகில் உள்ள நாடுகள் தங்களுக்குள் ஏற்படுகின்ற உறவுகள் மற்றும் அதனை சார்ந்த நடத்தை முறைகள் குறித்து இயற்றப்படுவது சர்வதேச சட்டம் என்பதாகும் பிரிட்டன் எனும் அறிஞர் பன்னாட்டு சட்டம் என்பது சாடுகள் அவைகளுக்கிடையான உறவில் அவைகளை கட்டுப்படுத்துவதாக நடைமுறையில் உள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளில் சொல்லப்படுகின்றன விதிகள் ஆங்கிலத்து ரூல்ஸ் என்பார்கள் இவ்விதிகள் மீறப்படும் போது அதனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நசையீடு பெற சட்டரீதியான உரிமைகள் உண்டு என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்நாட்டுச் சட்டம் என்பது நாடுகள் ஒவ்வொன்றும் பிற நாடுகளின் உறவு ஏற்படுத்தி கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள விதிகள் மற்றும் கடமைகள் இயற்கைச் சட்டம் என்பது என்பதை என்பதை காண்பலாம் நேச்சுரல் லா என்றும் அறியலாம் எனவே ஏதேனும் ஒரு நாடு அல்லது தேசம் இதர நாட்டிற்கு தீங்கிழைக்குமானால் தீங்கிழைப்புக்குள்ளான நாடு தன்னால் முடிந்தவரை அந்த தீங்கை தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவசியம் ஏற்படும்போது உதவி செய்ய வரும் நாடுகளின் உதவியை கேட்டும் பெற்று சரி செய்து கொள்ளலாம் இம்முறை பன்னாட்டு சட்டத்தை எப்போதும் காப்பாற்ற உதவாது இருப்பினும் தேசத்தின் சிறந்த தலைவர்களாக இருப்பவர்கள் நியாயமானவற்றை நிலைநாட்ட முயற்சிகள் மேற்கொள்வதன் வாயிலாக பன்னாட்டுச் சட்டத்தை உலக நாடுகள் ஏற்கவும் மைத்து நடக்கவும் தேவையான நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாகத்தால் உலக நீதி வெற்றி பெறும் அடுத்து பதிவில் அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டம் பொது சட்டம் தனியார் சட்டம் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சியின் பொருள் என்பதை பற்றி காணலாம் பதிவு நீண்டுவிடத்தால் இத்துடன் முடித்து கொள்ளப்படுகிறது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றிகள் உரித்தாக்குக